தமிழகத்தில் 9 10 11ஆம் வகுப்பு மாணவர்கள் தேர்வின்றி தேர்ச்சி பெற்றதாக வெளியிடப்பட்ட அரசாணையை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துள்ளது. கொரோனா தாக்கம் காரணமாக தமிழகத்தில் 9 10 மற்றும் 11ஆம் வகுப்புகளின் அனைத்து மாணவர்களும் தேர்வின்றி தேர்ச்சி பெற்றதாக தமிழக அரசு அரசாணை வெளியிட்டது. இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது 10ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு நடத்தாவிட்டாலும் பள்ளிகள் அளவில் நடத்த வேண்டும் என மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. மேலும் தேர்தலை கருத்தில் கொண்டு இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாகவும் மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த வாதத்தை கேட்ட நீதிபதிகள் 10ஆம் வகுப்பிலிருந்து 11ஆம் வகுப்புக்கு செல்லும் மாணவர்கள் விருப்ப பாடத்தை தேர்வு செய்யும் வகையில் அவர்களின் தகுதியை கண்டறிய பள்ளிகள் தேர்வு நடத்திக் கொள்ளலாம் எனவும் இது சம்பந்தமாக பள்ளிக் கல்வித்துறை உரிய வழிகாட்டு விதிகளை அறிவிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனா்.